सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदादारं वन्देहं गणनायकं वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. ஜெய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம எப்போவுமே பார்த்துட்டிங்க, ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம பேசும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது, நிறைய பேர் இந்த ஷிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிக்கை அப்படின்னு சொன்னால் தலையில் இருக்கக்கூடிய இந்த குடுமி. நீங்கள் நிறையா பார்த்துட்டு கோயில் அர்ச்சகர், அதே மாதிரி கோயிலில் பணியாற்றுறவங்க, ஏன் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் அவர்களுடைய வழக்கமான முடியை பார்த்துட்டிங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க. மொட்டை அடிக்கும்போது இந்த சிகையை வச்சுட்டு தான் மொட்டை அடிக்கிற வழக்கங்கள் இருக்கும். ஏன், இதனுடைய ரகசியங்கள் என்ன, இதுக்கு உண்டான பிரதானம் என்ன, இதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் குழந்தை பிறக்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அது இருமிடுத்து அப்படின்னு சொன்னால் தலையில் தட்டமாட்டா, ஊதி விடுவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ஏன்னா உயிர் சக்தி அங்கே இருக்கும். அந்த உயிர் சக்தி அப்படி அப்படி துடிச்சுன்னு இருக்கும், நாடி சக்தின்னு சொல்லுவோ, உயிர் சக்தி அப்படி துடிச்சுன்னு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தன்னுடைய 16 வயசு 14 வயசு 13 வயசு இப்படி இருக்கும்பொழுது அது தன்னுடைய சக்தியை கொண்டு வந்து தன்னுடைய இடத்தில் நிலைநாட்டுகிறது. அது பேர் குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. அதை திருப்பி மேலோங்கி எழுப்பக்கூடிய அற்புதமான விஷயந்தான் தியானம், யோகா, யோகா விஷயங்கள்லாம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இப்படி இந்த உயிர் சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் சக்தியுடைய பிரதானம் சகஸ்ரார சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்குங்க. அப்போது இந்த பூஜை வேதங்கள் பண்ணுறவா, வேதங்கள் அதே மாதிரி மந்திர சாஸ்திரங்கள் பண்ணுறவாளுக்கு இந்த சக்தியாகப்பட்டது, இந்த சக்தி அதாவது குண்டலினி சக்தியில் இருக்கக்கூடிய அந்த 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 வைப்ரேஷன் ஆகப்பட்டது அப்பப்போ போய் அந்த இடத்துல போய் நின்று கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலினி சக்தியை போய் நிற்கிறது கிடையாது, அதிலிருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நேராக வெயில் படும் பொழுதோ அல்லது ஏதேனும் இயற்கையுடைய இதுக்காகவோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த சிக்கையை வைக்கிற வழக்கங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணி படும் பொழுதோ சரி, அல்லது எதுவுமே அந்த சக்தியை வந்து பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிகையை வச்சுருக்கிற வழக்கங்களை அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இயற்கை நமக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் பார்த்துட்டுனா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, இது உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு இந்த கண் இமை பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கும், மூக்கில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இந்த மூக்கினுடைய சுவாசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அப்போ தான் சுவாசம் போகும், எந்த குப்பையாக இருந்தாலும் அதில் வந்து மாட்டிக்க கொள்ளும். கடிக்கிறதுக்கு வந்து பற்கள், சுவைக்கிறதுக்கு வந்து நாக்கு இருக்கும். அதேமாதிரி காது பார்த்துட்டேன்னா இந்த துவாரம் வந்து நேரடியாக இல்லாமல் இந்த இடம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இப்படி இப்படி மறைமுகமாக இருக்கும், ஏதாவது பூச்சி வந்தால் கூட பட்ட உடனே நமக்கு இப்படி பட்டு இப்படி வரும், உடனே நம்ம கையை வச்சு தட்டிட முடியும். ஸோ இந்த மாதிரி பெரியவர்கள் நமக்கு வந்து ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த சிகையும் கூட. இந்த சிகை சிகைனா குடுமின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கணும்னா, இந்த குதிரையுடைய கால் பார்த்துருக்கீங்களா, குதிரையினுடைய கால் பகுதி, அந்த கால் பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அதைத்தான் உங்களுக்கு வந்து இந்த சிகை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறைகளில் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு முறைகளில் இந்த மாதிரி குதிரையினுடைய பாதம் அளவுக்கு தான் சிகை வைக்கணும், வைதீகம் படித்தவங்க அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்நாடக முறையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன உச்சி குடுமி மாதிரி வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. இது வைதீகம் பண்ணுறவா லௌகீகம் பண்ணுறவான்னு ரெண்டும் நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கலாம். லௌகீகம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லையும் இருப்பா, அதே மாதிரி வேலைக்கும் போகிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க குடுமி வச்சு வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்க வந்து சின்ன சிக்கை மாதிரி வச்சுக்கிற வழக்கங்கள் இருக்குது. எங்கேயாவது வேண்டுதல் இருந்தால் கூட இந்த சிக்கைக்கு பிரதானம். இது வந்து வைதீகம் பண்ணுறவாளுக்கு மட்டுமா, இல்லை முக்கியமாக எல்லாத்துக்குமே இப்படி வைக்கிறது தான் வழக்கங்களாக இருக்கணும். அதனால் தான் அந்த சிகையை வைக்கிறது வழக்கம், சிகைனா அந்த குடுமையை வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே முடி எடுக்கும் பொழுதும் அதே சமயத்தில் மொட்டை அடிக்கும் பொழுதும் அந்த சிக்கை இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சகஸ்ரார சக்கரத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்கு பாதுகாப்பு இமைங்கிற மாதிரி இந்த சக்கரங்களுக்கு பாதுகாப்பாக இந்த சிக்கை இருக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. உயிர் நாடி சக்தியை காப்பாற்றக்கூடிய அற்புதமான விஷயந்தான் இந்த சிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு அற்புதமான விஷயம். அதனால தான் நம்ம இன்றைக்கும் ஆந்திராவில் மற்ற இடங்கள்லாம் திருப்பதிக்கெல்லாம் மொட்டை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிகை வச்சுருப்பாங்க. காசி, கயா, அதேமாதிரி ராமேஸ்வரத்துலாம் கொடுக்கும்போது அவர்கள் அந்த சிக்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற வழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஏன் சிக்கை வைக்கிறோம், ஏன் குடுமி வைக்கிறோங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரி, மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.